சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்டது எதுவுமே நடக்கவில்லை என்று கோபமா? நான் அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயாம்? உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் உள்ளது. உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நீ நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கிட்டு இருக்கின்றாய். இப்படி இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாகி தோன்றுகின்றது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடும். அவற்றை கொஞ்சம் கூட விருப்பமில்லாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கின்றாய். அது உனக்கு நிம்மதியை தராது, மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதற்கு நீ அதை விட்டு நகஞ்சு இருப்பது உனக்கு சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதுதான் நல்லது. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது எதுவும் இல்லை. அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கே அது தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் விட்டு சென்றாய் என்று. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. ஒரு பொழுதும் கலங்காமல் இரு. அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகின்றாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடும். ஒருவர் உன்னை காயப்படுத்தினது நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது அதைவிட அதிக தவறு. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசீர்வதித்தது போலவே உனக்கு கிடைக்கும். எதுவும் நடக்கவில்லை என்று என் மீது கோபப்படாதே. எல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன தேவையோ அது உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான சமயத்தில் உனக்கு எது தேவையோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும். உன்னை நான் ஒரு நாளும் தாழ்ந்து போக விடமாட்டேன். நினைத்தது உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்காமல் சாயப்பா எப்பொழுதும் என்னுடன் இருப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள். நான் இருக்கின்றேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.